வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ சிவியில் வந்து ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய நண்பர்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு ப்ரிலிம்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லிங்க, அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதுக்கும் பிரச்சனை இல்லைங்க, இதையும் கேட்ட இந்த ப்ராப்ளமும் டோல் ஃப்ரீயில் கேட்டாச்சு. நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் இன்கேஸ் நீங்கள் கன்சாலிடேட் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் ப்ளஸ் உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அல்லது டிகிரி, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? கன்சாலிடேட் மார்க் ஷீட் வச்சு நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய மார்க் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட், ப்ரொவிஷ்னல், அப்புறம் டிகிரி. சப்போஸ் இசேவா சென்டரில் கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, ப்ரொஃபஷ்னல் இருக்கா இல்லை டிகிரி இருக்கா, இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சான்றிதழை அப்லோட் பண்ணுங்கள் போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம், உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் இசேவா சென்டரில் அவங்க ஸ்கேனரில் அப்லோட் பண்ண முடியும்னு சொன்னால் தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். கூடவே ப்ரொஃபஷ்னல் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அல்லது தான் நான் சொல்கிறேங்க, ரெண்டுமே அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் இல்லைனா டிகிரி, சரிங்களா? என்கிட்ட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டே இருக்குது சார்னு சொல்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷ்னலை தவிர்த்துட்டு நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சிலர் வந்து என்ஓசி கேட்டிருந்தீங்க சார். என்ஓசி வந்து இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. ஸோ என்ஓசி வந்து தயவு செஞ்சு வாங்கலைனாலும் இனி வாங்கி அப்லோட் பண்ணுறது பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேர்வு எழுதுவதற்கான அனுமதி கடிதம்னு சொல்லி உங்களுடைய மேலே உயர் அதிகாரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ஓசி இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் தவறு, சரிங்களா? ஓகே, மார்க் ஷீட் இஷ்யூக்கும் கேட்டாச்சுங்க, யாரும் பயப்பட வேண்டாம். தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி ரிஜெக்ட் பண்ணுவான்னு மட்டும் நினைக்க, ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு மட்டும் பயப்பட வேண்டாம். என்ஓசி இல்லைனாலோ இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் அதுக்கான கல்வி தகுதியே இல்லாமல் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி ஃபேக்காக கொடுத்து நீங்கள் எழுதி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், எந்த ஒரு தயவுதாட்சணையின்றி நிராகரிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதற்கான வீடியோவும் பதிவேற்றப்படும்.